வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பாத்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு நாம போட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு போட்டோ மொசைக் ஃப்ரேம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் அவுட் புட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத கடைசியில நான் சொல்றேன். இந்த போட்டோ மொசைக் ஃப்ரேம் பண்றதுக்கு என்னென்ன தேவையானது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர்ல 25 போட்டோஸ் இல்லைன்னா 100 போட்டோஸ் இந்த மாதிரி, அதாவது 5x5 இல்லைன்னா 10x10 இந்த மாதிரி போட்டோஸ் வந்து நீங்க வச்சுக்கணும். ஸோ 5x5 அப்படின்னா 25 போட்டோஸ் வச்சுக்கலாம். 10x10 அப்படின்னா 100 ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா 100 ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ளார எல்லாமே வச்சுக்கோங்க. தென் ஒரே ஒரு ஃபோட்டோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் ஷீட் 2 க்ரியேட் பண்ணலாம். ஃபைலில் போயிட்டு ஆட்டோமேட்டில் காண்டாக்ட் ஷீட் 2 கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மேலே யூஸ் அப்படின்றதுல வந்து ஃபோல்டர் கொடுத்துருங்க. தென் சூஸ் கொடுத்து அந்த 25 ஃபோட்டோஸ் ஆர் 100 ஃபோட்டோஸ் வைக்க சொல்லியிருந்தால அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 100 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ 100 த்ரிஷா ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் தம்ப்நெயில் அப்படின்னு ரெண்டு செக்ஷன் இருக்கும். இதில் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம டாக்குமெண்ட்டோட சைஸு, டாக்குமெண்ட்டோட யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ்லேயே இருக்கட்டும், பிகாஸ் நம்ம ஃப்ரேம் வந்து இன்ச்சஸில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃப்ரேம் என்ன சைஸில் க்ரியேட் பண்ண போகிறோமோ அதை தான் இங்கே கொடுக்கணும். ஸோ நான் விட்த்தில் வந்து 10 கொடுத்துக்கிறேன். தென் ஹைட்டில் 12 கொடுத்துக்கிறேன். அண்ட் ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் பெர் இன்ச்சை வச்சுட்டு 150 கொடுத்துக்கிறேன், பிகாஸ் நம்ம இங்கே யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் ப்ரொஃபைல் sRGB யூஸ் பண்ணிக்கோங்க. தென் மோட் RGB, பிட் டெப்த் 8 பிட்டு, ஃப்ளாட்டன் ஆல் லேயர்ஸ் செக் போட வேண்டாம். இது செக் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மேஸ்கிங்காக ப்ளேஸ் ஆகும். அந்த மேஸ்க் இல்லாமல் எல்லாமே ஒரே இமேஜாக இருக்கும், அகைன் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து கீழே தம்ப்நெயில்ஸ் வந்தீங்க அப்படின்னா இதில் ப்ளேஸ் அப்படின்றதுல அக்ராஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. தென் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் 25 இமேஜஸ் தான் அந்த ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 கொடுங்க. இப்போ நான் 100 இமேஜஸ் ப்ளேஸ் பண்ணனால 10 கொடுக்குறேன். இதை நீங்கள் 20 கொடுத்துட்டு 400 இமேஜஸ் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கீழே ரொட்டேட் ஃபார் பெஸ்ட் ஃபிட் செக் போட்டுக்கோங்க. சம் இமேஜஸை ஸ்ட்ரைட்டாக ஃபிட் பண்ண முடியல அப்படின்னா ரொட்டேட் பண்ணி ஃபிட் பண்ணிடும். அண்ட் அடுத்து வந்து வேர்ட்டிகல் அப்படின்றதுல 0 கொடுத்துருங்க, ஹரிசாண்டல் 0 கொடுத்துருங்க. ஸோ நமக்கு ஸ்பேசிங் ஃபோட்டோஸ் கிடையில இருக்க ஸ்பேசிங் எதுவுமே தேவையில்லை, அதனால எல்லாமே 0 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி ரன் ஆகும் எல்லாமே. 100 ஃபோட்டோஸும் இப்போ ரன் ஆகும். சைடில் பாருங்கள், இப்போ நம்மளோட 100 ஃபோட்டோஸுமே இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, பிகாஸ் இது வெர்டிகல் ஃபோட்டோ அப்படின்னா அது ஃபுல்லாகவே இதை காமிக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி ஃபிட் பண்ணணும். இடையில வந்து கொஞ்சம் கூட கேப் தெரியாத அளவுக்கு எல்லா ஃபோட்டோமே ஃபிட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் இங்கே லேயர் செலக்ட் ஆகணும், பட் அப்படி செலக்ட் ஆகலை பாருங்கள். ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுற லேயர் செலக்ட் ஆகலை, அதுக்கு வந்து மேலே இருக்க ஆட்டோ செலக்ட் அப்படின்றத ஆன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபோட்டோவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த லேயர் செலக்ட் ஆகும். நம்ம ஃப்ளாட்டன் 4 லேயர்ஸ் செக் போடாதனால எல்லாத்துக்குமே மாஸ்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயரை ஃபிட் பண்ணணும். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ட்ரீ போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற ஃபோட்டோஸ் மேலே ஓவர்லாப் ஆகுது, பட் இந்த ஸ்கொயரை தாண்டி வரக்கூடாது. இதுக்கான அந்த ஸ்கொயரை தாண்டி இது வரக்கூடாது அப்படின்னா இந்த லேயருக்கும் இந்த மாஸ்க்குக்கும் இடையில இருக்க அந்த செயினை வந்து கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் ட்ரீ போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஸ்கொயரை தாண்டி இது வராது. ஸோ இந்த மாதிரி தேவையான அளவு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி. ஸோ அடுத்த ஃபோட்டோ இதுக்கும் அதே மாதிரி சீனை பிரேக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நீங்கள் 25 ஃபோட்டோஸ் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஃபஸ்ட்டு இந்த செயின் லிங்க்கை பிரேக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த எல்லா ஃபோட்டோஸையுமே அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோஸுமே கேப்பே இல்லாமல் ஃபிட் பண்ணிட்டோம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் கேப் மட்டும் தனியாக வந்திருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும். சி கிளிக் பண்ணி கிராப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் கிட்ட வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பேட்டர்னாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது நேம் கொடுத்துக்கோங்க. ரிஷான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணாமல் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரேம் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். விட்த் 10 கொடுத்துட்டு ஹைட் 12 கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 150 கொடுத்துட்டு கலர் மோட் RGB கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். நம்ம மெயினாக வைக்க போகிற இமேஜை இங்கே ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம மெயினாக வைக்க போகிறோம். ஃபேஸ் மட்டும் நமக்கு நல்லா இதில் ஃபுல்லாக ஃபில் ஆனால் போதும். ஸோ ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பேட்டர்ன் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் இந்த ஸ்கேல் அப்படின்றதுல நீங்கள் ரீசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றத. இப்போ நான் 20 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வரும். ஸோ இந்தளவு வேணாம், எனக்கு ஒரு 35 இருந்தால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 40 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் ஃபில் லேயரோட பிளெண்ட் மோடை மாற்றலாம். ஸோ அதை பிளெண்ட் மோடை வந்து ஓவர்லே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோஸில் ஃபோட்டோஸ் நிறையாவே ஹைடாக இருக்குது, அண்ட் இந்த ஃபேஸும் நல்லா விசிபிளாக தெரியல. ஸோ இதெல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெயின் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் மேலே ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு டோனு இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓரளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மெயின் இமேஜ் வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் க்ரியேட் ஆகி அது கீழே ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் எடிட்டபிளாக வரும். அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த இமேஜில் அப்ளை ஆகிடும், அண்ட் அகைன் இது எடிட் பண்ண முடியாது. இது எதுக்கு இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னா இதோட பிளெண்ட் மோடை மாற்றணும், ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸோட பிளெண்ட் மோடை மாற்றணும். ஸோ ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இது பிளெண்ட் மோட் மாற்றுற ஆப்ஷன் வரும். இதில் மோடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். சாஃப்ட் லைட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், பாருங்கள் ஓரளவு பிளெண்ட் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 80 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஃபேஸ் ஓரளவு கிளியராக இருக்குது, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ஹேர் இருக்க இடம் எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்குது, அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். மெயின் இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ லேயரில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இமேஜில் எந்தெந்த இடம்லாம் டார்க்காக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பிரைட்டன் பண்ண போகிறோம். ஸோ குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நான் ஹேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சும்மா அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். தென் கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு இதை வந்து லைட்டாக அந்த சைடில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பிரைட்டன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரைட்டன் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் கிரே கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல சுற்றி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்க்குறது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், பட் ரிசல்ட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்க ஃபோட்டோஸும் ஓரளவு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரீவியஸாக இருக்குது, இது இப்போ இருக்குது, இது ப்ரீவியஸ், இது இப்போ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த இடமும் பிரைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்தையும் அதே மாதிரி நீங்கள் லைட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த பேட்டர்ன் ஃபில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபில்லை வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கொலாஜ் ஃப்ரேம் போட்டிருந்தோம். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோ சந்திக்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.